நமஸ்காரம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம பார்க்க போற டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட் பத்தி பார்க்க போறோம். ஓகே, இட் இஸ் ஃப்ரம் த லெசன் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி இன் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். ஓகேவா? சோ இந்த வீடியோ பார்ட் 3rd வீடியோ. சோ இந்த லெசன்லயே இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்ட் 1st வீடியோலயும் டைகாட் ரூட் பத்தி பார்ட் 2nd வீடியோலயும் டீடைலா ஸ்டடி பண்ணிட்டோம். சோ இந்த வீடியோல மோனோகாட் ரூட் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுல எபிப்ளம்மா, கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ் அண்ட் ஸ்டீல் இந்த 4 பார்ட்ஸ் பத்தியும் டீடைலா பார்க்க போறோம். ஓகேவா? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட். நம்ம டைகாட் ரூட்ல என்ன படிச்சோமோ அதே தான் சேம் அப்படியே என்ன படிக்க போறோம் அப்படின்னா மோனோகாட் ரூட்ல படிக்க போறோம். ஒரு சில சிம்பிள் டிஃபரன்ஸ் மட்டும்தான் அங்க இருக்கும். சோ என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஓகேவா? The thin transverse structure of monocot root shows the following structure. So, in the structure, எல்லாம் இருக்க போறாங்க. என்னென்ன? Root hair, epiblemma, cortex, endodermis, phloem, pith, சைலம், அதுல புரோட்டோசைலம் அண்ட் மெட்டாசைலம் இது எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பார்ட் அவுட்டர் லேயர்ல இருந்து தான் எப்பயும் உள்ள வரணும். ஓகே, சோ அவுட்டர் லேயர் எபிப்ளம்மா பத்தி பார்க்கலாம். எபிப்ளம்மா ஆர் ரைசோடெர்மிஸ். எபிப்ளம்மானா என்னன்னு சொல்லியிருக்கேன், எபி மீன்ஸ் அவுட்டர் சைட் அப்படின்னு அர்த்தம், பிளம்மா மீன்ஸ் லேயர் அப்படின்னு அர்த்தம். சோ இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதனால அது எபிப்ளம்மா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கியூட்டிகல் அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் ஆப்சென்ட். இதே மாதிரிதான் டைகாட்லயும் இது ரெண்டுமே இருக்காதுன்னு பார்த்தோம். ஏன்னா இவங்க என்னது ரூட். ஓகேவா? சோ ரூட்ல ஸ்டொமேட்டாவோட மெயின் பர்பஸ் என்ன? டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். சோ ரூட்ல அந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால கியூட்டிகளும் ஸ்டொமேட்டாவும் அங்க இருக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிசெல்லுலர் ரூட் ஹேர்ஸ் ஆர் பிரசன்ட். அதே மாதிரி அவுட்டர் க்ரோத் அப்படின்னு இதை படிச்சிருப்போம். சோ அங்க என்ன சொல்றாங்க, ரூட் ஹேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரூட் ஹேருடைய பர்பஸ் என்ன? The root hair helps in absorption of water and minerals from the soil. சாயில்ல இருந்து வாட்டரையும் மினரலையும் அப்சார்ப் பண்றது, உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான் இந்த ரூட் ஹேர். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே தான் டைகாட் ரூட்லயும் அப்படிதான் சொன்னேன். யார் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் ஆர் மினரல் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இனிமே க்வெஸ்சன் கேட்டா என்ன சொல்லணும், ரூட் ஹேர் அப்படின்னு சொல்லணும், ரூட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் எபிடெர்மிஸ் ஓவர். சோ இதுக்கப்புறம் எபிப்ளம்மா ஓவர், இதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய பார்ட் தான் அது கார்டெக்ஸ். ஓகேவா? சோ கார்டெக்ஸ்ன்றது என்னது, இந்த எபிப்ளம்மா இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் இது கிடையாது. ஓகே, இது இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் எண்டோடெர்மிஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வரைக்கும் இது எல்லாத்தையும் என்னன்னு தான் சொல்லுவோம், கார்டெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, சோ இட் இஸ் அ மல்டி லேயர்டு லார்ஜ் ஜோன். ஓகே, சோ அதனாலதான் சொல்றாங்க இது நிறைய லேயர் இருக்கும், இது ஒரு பெரிய ஜோன் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின் வால்டு பாரன்ஹைமாட்டா செல்ஸ் வித் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். அங்க படிச்சது அப்படியே தான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஓகே, சோ பாரன்ஹைமா செல்ஸ்னால ஆனது இந்த செல்ஸ் கிடையில என்ன இருக்கும், இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கும், இந்த சின்ன 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 கேப் தெரியுது பாருங்க, இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய பர்பஸ் என்ன, இங்க பாரன்ஹைமா செல்ஸ் அப்படின்னாலே அவங்களுடைய மெயின் பர்பஸ் என்ன, இட் ஸ்டோர்ஸ் ஃபுட். ஓகே, இங்க இட் ஸ்டோர்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் இஸ் அ மெயின் பர்பஸ். ஓகேவா? சரி, கார்டெக்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் எதுக்குள்ள போக போறோம், எண்டோடெர்மிஸ். இந்த லேயர் தான் எண்டோடெர்மிஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் கார்டெக்ஸ், இதுவும் கார்டெக்ஸ்ல ஒரு பகுதி தான். ஓகேவா? இட் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். ஓகே, த செல்ஸ் ஆர் பேரல் ஷேப்டு, closely packed and so band like thickening on their walls called Casparian stripes. So இத பத்தி நம்ம டைகாட்ல நல்லா டீடைலா படிச்சோம். ஓகே, சோ பேரல் ஷேப் அப்படின்றது இந்த ஷேப் தான் பேரல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரலே கவுத்தி போட்டு காமிச்சா எப்படி இருந்திருக்கும், இப்படி இருக்கும். சோ இந்த மாதிரி தான் வரிசை அரேஞ்ச் ஆயிருக்கும் செல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதுல என்ன சொல்றாங்க, திக்கனிங் இருக்க போது எங்கெங்க இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ரேடியல் சைடும் டேஞ்சன்ஷியல் சைடும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியல் சைடு அப்படின்றது இந்த சைடு தான் ரேடியல் சைடு அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சன்ஷியல் சைடு அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய சைடு, மேலையும் கீழையும். ஓகே, சோ இதுல இன்னர் டேஞ்சன்ஷியல் வால்ல மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த திக்கனிங் இருக்கும். சோ இப்படி ஒரு செல் இருக்கு, இந்த பேரல் ஷேப் செல் இருக்கு அப்படின்னா இது ரேடியல் சைடு, இங்க திக்கனிங் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதுவும் ரேடியல் சைடு, இங்கேயும் திக்கனிங் இருக்கும். மேலையும் கீழே இருக்கக்கூடியது டேஞ்சன்ஷியல் வால், அந்த அந்த சைடு. ஓகே, அதுல இன்னர் டேஞ்சன்ஷியல் வால் இருக்கு பாருங்க, இங்க மட்டும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா திக்கனிங் இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்றோம், இந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் காஷ்மீரியன் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்களுடைய மெயின் டியூட்டி என்னன்னு பார்த்தோம், இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள வாட்டரை அலோ பண்ண மாட்டாங்க. அப்ப வாட்டர் அலோ பண்ணலன்னா இவங்களுக்கும் கண்டிப்பா என்ன இருக்கும், வாட்டர் அலோ பண்றதுக்கு அந்தந்த இடத்துல பேசேஜ் செல் கண்டிப்பா இருக்கும். அந்த பேசேஜ் செல் தான் என்ன பண்ணுவாங்க, கார்டெக்ஸ்ல இருந்து வாட்டரை வாங்கி எங்க அனுப்புவாங்க, சைலத்துக்கு பாஸ் பண்ணுவாங்க. சோ டைகாட் ரூட் வீடியோ நல்லா பாத்திருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க இப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, திஸ் காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சுபரின். சுபரின் அப்படின்ற ஒரு
சப்ஸ்டன்ஸால் ஆனது அந்த காஸ்பெரியன் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்றது. இதெல்லாம் ஒன் மார்க்ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, காஸ்பெரியன் ஸ்ட்ரைப்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சுபரின். ஓகே, சரி, இப்போ ஓவர், இது ஓவர், எண்டோடெர்மிஸ் ஓவர். இப்போ அது உள்ள இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, ஸ்டீல். ஸ்டீல் அப்படின்றது த டிஷ்யூஸ் இன்னர் ஆஃப் எண்டோடெர்மிஸ் கான்ஸ்டிடியூட் சீல். ஸோ அந்த எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காமனாக என்னன்னு சொல்லுவோம், ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த உள்ள நிறைய கலர் கலராக கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண பல நேம் இருக்கணும்ல. ஸோ அங்கே யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னா, பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித், இவங்க மூணு பேருமே இங்கே இருக்க போறாங்க. ஓகே, நான் போச்சுப்பீங்களா, பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித், இவங்க மூணு பேருமே இந்த ஸ்டீலுக்குள்ள இருக்க போறாங்க. இதுவும் டைகாட் ரூட்ல பார்த்த மாதிரி தான், இது வரைக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது மோனோகாட் ரூட்டுக்கும் டைகாட் ரூட்டுக்கும் இடையில. ஒன்று படிச்ச அப்படின்னா மோனோகாட் டைகாட் ரெண்டுக்குமே இது வரைக்கும் எல்லா ஸ்டெப்பையும் அப்படியே எழுதிடலாம், நீ எதையுமே மாத்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, பெரிசைக்கிள்குள்ள போயிட்டோம். பெரிசைக்கிள் என்னது, இன்னர் டு எண்டோடெர்மிஸ் லைஸ் எ சிங்கிள் லேயர் ஆஃப் பெரிசைக்கிள். எண்டோடெர்மிஸுக்கு உள்ள நெக்ஸ்டா இருக்கக்கூடியது தான் பெரிசைக்கிள் லேயர் அப்படின்றது. ஓகே, இட் இஸ் த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ். இதுவும் அதே பாயிண்ட் தான், டைகாட் ரூட்ல என்ன பாயிண்டோ அதே தான். ஸோ ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா அதோடைய லேட்ரல் சைட்ஸ்ல இருக்கக்கூடிய ரூட் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய குரோத்துடைய ஆரிஜின் சைட் தான் என்னது, இந்த பெரிசைக்கிள் அப்படின்ற லேயர். ஓகேவா, ஸோ பெரிசைக்கிள் வரைக்குமே சேம் தான். ஓகே, டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட்லயே பாயிண்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் என்னது, இட் இஸ் ஏ ரேடியல். ஸோ அங்கேயும் என்ன வாஸ்குலர் பண்டில் தான் பார்த்தோம், ரேடியல் வாஸ்குலர் பண்டில் தான் பார்த்தோம். ஸோ பாருங்க, டிஃபரெண்ட் ரேடியஸ்ல இருக்காங்களா இல்லையா, ஃப்ளோயம் சைலம், ஃப்ளோயம் சைலம், ஃப்ளோயம் சைலம் அப்படி மாறி மாறி டிஃபரெண்ட் ரேடியஸ்ல இருக்காங்கல்ல. ஸோ இட் இஸ் அ ரேடியல் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, சைலம் இஸ் எக்ஸார்க். எக்ஸார்க் அப்படின்றத எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம், சைலம் உடைய அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்லுவோம். சைலம்ல எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், மெட்டா சைலம் அண்ட் புரோட்டோசைலம் அப்படின்னு டூ டைப்ஸ் ஆஃப் சைலம் இருக்கும். குட்டியா இருக்கக்கூடிய சைலத்தை புரோட்டோசைலம் அப்படின்னு சொல்லுவோம், பெருசா இருக்கக்கூடிய சைலத்தை மெட்டாசைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டோசைலம் பெரிசைக்கிளை நோக்கி இருந்தது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், எக்ஸார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதே தான் எங்கேயும், இந்த பாயிண்ட்லையும் எங்கேயும் சேஞ்சே கிடையாது, இது வரைக்கும் எந்த சேஞ்சும் கிடையாது. அப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேஞ்ச் என்ன அப்படின்னா, அண்ட் பாலி ஆர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலி ஆர்க்னா என்னமா, அங்கே என்னன்னு பார்த்தோம், டெட்ரா ஆர்க் அப்படின்னு பார்த்தோம். டெட்ரா ஆர்க்னா என்னன்னு பார்த்தோம், டெட்ரா மீன்ஸ் ஃபோர், ஆர்க் அப்படின்றது இந்த பேச்சஸ், அதை தான் வந்து ஃபோர் பேச்சஸ் பிளஸ் சிம்பிளில் சைலம் இருந்ததுனால அதை டெட்ரா ஆர்க் அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க பாலி ஆர்க் அப்படின்னா, பாலி மீன்ஸ் மெனி அப்படின்னு அர்த்தம். சோ இங்க பாருங்க, சைலம் உடைய கவுண்டிங் பார் எத்தனை இருக்கு பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்காங்க. சோ மோர் தென் 4 இருக்காங்க. அப்ப மோர் தென் 4 அப்படின்னாலே அதை பாலி அப்படின்ற நேமாலதான் நோட் பண்ணுவோம். சோ அதனால இது என்னன்னு சொல்ல போறோம், பாலி ஆர்க் அப்படின்னு சொல்ல போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். எதுக்கு எதுக்கும், டைகாட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேவா, த டிஷ்யூ பிரசன்ட் பிட்வீன் த சைலம் அண்ட் ஃபுளோயம் இஸ் கால்ட் கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம், அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் டிஷ்யூஸ் இஸ் மேட் அப் ஆஃப் இன் மோனோகாட். மோனோகாட்ல இந்த டிஷ்யூஸ் எதுவால ஆயிருக்கும் அப்படின்னா, ஸ்க்ளீரன்ஹைமாவால ஆயிருக்கும். இப்ப ரிமைண்ட் பண்ணிப்பாரு, டைகாட்ல எதால ஆயிருக்கும் அப்படின்னா, பேரன்ஹைமா செல்ஸ்னால ஆயிருக்கும். இதுதான் செகண்ட் டிஃபரன்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப நீ டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்டா கூட இதை ஈஸியா நீ எழுதிடலாம். ஓகே, டைகாட் மோனோகாட்னு போட்டு, சைலமிஸ் பாலியார்க், அங்க சைலமிஸ் டெட்ராஆர்க். ஓகே, இங்க கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்ஹைமா, அங்க கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பேரன்ஹைமா, இதுல டைகாட்ல. ஓகேவா, சரி, இதை எப்படி நீ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டி பி எம் எஸ் நான் சிம்பிளா சொல்லி தரேன் பாரு. டாக்டருக்கு படிக்கணும்னா எம்எஸ் முடிக்கணும். ஓகே, உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டாக்டருக்கு படிக்கணும்னா டைகாட்ல பேரன்ஹைமா கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், மோனோகாட்ல ஸ்க்ளீரன்ஹைமா, எம்எஸ் படிக்கணும். ஓகே, டாக்டருக்கு படிக்கணும்னா எம்எஸ் முடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, டிபி எம்எஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ, மறக்காத. ஓகே, ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட். நெக்ஸ்ட் கடைசி பார்ட் என்னது, பித். இட் இஸ் பிரசன்ட் அட் த சென்டர். சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜியனை தான் என்னன்னு சொல்றோம், பித் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா,
It is made up of parenchyma cells with intercellular spaces. So, இதுவும் parenchyma cells நால் ஆனது. இந்த cells கேடையில் என்ன இருக்கும் அப்படினா, குட்டி குட்டி intercellular spaces இருக்கும் அப்படினு சொல்கிறாம். Okay, நல்லா, listen மனிக்கோ, sclerenchyma இங்க இருக்குடைய conjunctive tissues, okay? பித்து எது நால் ஆனது? Parenchyma நால் ஆனது. Okay, வா. It contains abundant amount of starch grains. So, starch அப்படின்றது எதை மீன் பண்ணுமோம்? எந்த ஒரு plant அருந்தாலும் சரி, அவங்க prepare பண்ணக்குடிய foodதான் என்ன common nameல சொல்லுமோம் starch அப்படின்னு சொல்லுமோம். அப்போ, abundant amount of starch எங்க இருக்க போது, எங்க store பண்ணி வைக்கப் போராங்க அப்படின்னா, பித்தில store பண்ணி வைக்கப் போராங்க. It stores food, அதனால, starch save பண்டதனால, இது என்ன அடுத்த பாயிண்ட்ல சொல்லிரலாம். It stores food, அப்படின்னு சொல்லிரலாம். Okay, இது third difference. என்ன பார்த்தும் நம்ம டைகாட்ல என்ன பார்த்தும் பித்து எங்க மட்டும்தான் இருக்கும் young rootல மட்டும்தான் பித்து இருக்கும் once it become old root, the pith will be absent. Okay, so அந்த root old ஆயிடுச்சு அப்படின்னா, அதில பித்து வந்து இருக்காது அப்படின்னு படிச்சோம் டைகாட்ல ஆனா, இது young root நாலும் சரி, old root நாலும் சரி, monocotல கண்டிப்பா என்ன இருக்கும் பித்த அப்படின்ற ஒரு பார்ட்டு கண்டிப்பா இருக்கும். So, இதுதான் வந்து third difference. Okay? So, இப்போ உனக்கு ஒரு 3 மார்க்கும் படிச்சிட்ட. Difference between the dicot and monocot root and கேட்ட என்ன சொல்லுவீங்க? Dicot root, monocot root. First, xylem is a, என்னது tetrarch. இங்க xylem is a polyarch. ஒரு difference முடிஞ்சிருச்சா? அடுத்து, conjunctive tissues are made up of parenchyma cells. இங்க conjunctive tissues are made up of sclerenchyma cells. Third one, pith is absent and pith is present. Okay? ஏனா, young oneல தான் pith இருக்கப் போராங்க. நமக்கு தேவா, old oneல இருந்தாதா, அது இருக்குன்ற கணக்கில சேத்துக்கும். So, pith is absent and pith is present. Okay? So, three difference between the dicot and monocot. So, இதில் இருந்து திரிஞ்சுக்கும். Okay? So, next video, இந்த videoல, monocot ருடை internal structure பத்தி detail பாத்துடும். Next videoல, dicot stem உடைய internal structure பத்தி detail study பண்ணலாம். Okay? Thank you.